ஹாய் ஆல், இன்னைக்கு மேக்கப் வந்து நம்ம இவங்களுக்கு தான் பண்ண போகிறோம். இவங்க ஹேமா பாலாஜி, எங்களுடைய அட்வான்ஸ் மேக்கப் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க, ஆல் த வே ஃப்ரம் யூகே டு லேர்ன் ஃப்ரம் அஸ். ஸோ இவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு கிளம்புறேன் அப்படின்னாங்க. ஸோ நானும் வந்து மேக்கப் பண்ணி அப்படி நான் வீடியோ பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டேன். ஷி செட் எஸ். ஸோ இவங்களுக்கு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்கின் எப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு பர்சனோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவர் ஸ்கின் ஆஸ் சம் டிஸ்கலரேஷன், ஆனால் ஸ்கின் லுக்ஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிளீனிங் வைப்ஸ், இந்த வைப்ஸ் வந்து ஸ்பெஷலி மேக்கப்புக்காகவே வரக்கூடிய வைப்ஸு. இது நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் இதில். அண்ட் இட் லீவ்ஸ் த ரெசிடியூ ஆன் த ஸ்கின். அந்த விட்டமின் இயோட ரெசிடியூ வந்து ஸ்கின்ல இருக்கும். ஸோ ஒரு ஒரு பார்ட்டையுமே வந்து க்ளீன் பண்ணுங்கள். தட் இஸ் ஒரு பார்ட்டு கூட மிஸ் பண்ணாதீங்க. லைக் அரவுண்ட் தி ஐஸ், சீக்ஸ், அரவுண்ட் தி மவுத். ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி யூ ஹாவ் டு யூஸ் த வைப்ஸ். ஸோ இந்த வைப்ஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், பட் ஒரு சில ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய வ்ளாக்ஸ் என்னோடது பார்க்க போகிறீங்க இல்லையா, ஸோ ஐ டெல் யூ த ரீசன் இன் தட். ஸோ எல்லா பார்ட்டுமே ரொம்ப பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிடணும், எஸ்பெஷலி த நோஸ் பார்ட். என்னோட நோஸில் வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டர்ஸும் இருக்கும், அதனால நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்கின் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி நரிஷ்டாக, ஒரு இன்னும் ஹெல்த்தியாக, ஹைட்ரேட்டடாக, ஒரு ட்ரையாக இல்லாமல், ஒரு பொலிவே இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கின் லுக்ஸ் நவ் வெரி ஹெல்த்தி டு ஸ்டார்ட் அவர் மேக்கப். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின், இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரைமர், எம்ப்ராலிஸ் ப்ரைமர். சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல் அபவுட் திஸ் ப்ரைமர் அப்படின்னா வந்து ஸ்கின்னை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பாலிஷ்டு லுக் கொடுக்கும், ஒரு ஈவன் லுக் கொடுக்கும் நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு. இந்த எம்ப்ராலிஸ் ப்ரைமர் வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. சம்திங் வெரி ஃபேவரட் டு மை மேக்கப் விச் ஐ டூ. ஸோ இது வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் அளவுக்கு எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. ஒன்லி சம் டாட்ஸ். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மினிமமாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு மினிமமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு த மேக்கப் ஃபினிஷ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லுக் கொடுக்கும். அண்ட் ப்ரைமருக்கு நான் எப்போவுமே என்னோடய ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ இட் பிளெண்ட்ஸ் வெல் வித் த ஸ்கின், ஸ்டிக்ஸ் வெல் வித் த ஸ்கின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரஷ்லேயே ஒட்டிக்குமே தவிர, அண்ட் எல்லா ஃபிங்கர்ஸையும் போடாதீங்க. ஜஸ்ட் ஒன் ஃபிங்கர் ஆர் டூ ஃபிங்கர் இஸ் மோர் தென் எனஃப் டு அப்ளை த ப்ரைமர் ஆன் தி ஸ்கின். அரவுண்ட் தி ஐஸ், அண்டர் தி ஐ கூட நான் கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் ப்ராடக்ட் வந்து நல்லா ஹோல்ட் ஆகும், அண்ட் அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் ஓரளவுக்கு. அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த நோஸ், கார்னர்ஸ் ஆஃப் த மவுத், நான் ஃபோர் ஹெட். ஸோ ஒரு ஒரு பார்ட்டுமே ப்ரைமர் அப்படின்றது எல்லா பார்ட்டுமே அப்ளை பண்ணணும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ரைமராக இருக்கணும். அண்ட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைமர் இந்த மார்க்கெட். அண்ட் ஒரு ஒரு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண பழகிக்கோங்க. அண்ட் நவ் கம்ஸ் த கன்சீலர். கன்சீலர் இஸ் ஃப்ரம் மேக். வந்து மேக் அண்ட் பாபி ப்ரவுன் இஸ் மை ஃபேவரட் ஃபேவரட் கன்சீலர். ஸோ கன்சீலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி ப்ரெஷ்ஷு, ஓகே, யூஸ்வலி அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ப்ராடக்ட் மினிமமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்சீலர் ஷுட் பி வெரி வெரி லைட்டு. ஸோ நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படி திக்காக அப்ளை பண்ணுவாங்க, லைன் லைனாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் ஃபேஸை அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னில் வந்து எந்த பார்ட்டுக்கு கன்சீலர் தேவைப்படுதோ அந்த பார்ட்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். So that the makeup will not look very cakey. கேக்கியாகவும் இருக்காது, டைம் ஆக ஆக மேக்கப் வந்து பேட்ச் பேட்சாகவும் ஆகாது. ஸோ நீங்கள் பாருங்கள் அது ஆல்ரெடி ரொம்ப குட்டி ப்ரெஷ்ஷு, அண்ட் நான் எடுக்கிறதும் வந்து ரொம்ப கம்மியாக எடுப்பேன். அதாவது கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக். மேக்கப் கற்றுக்குறோம் அப்படின்றது வந்து இந்த ப்ராடக்டை வாங்குங்க, இந்த ப்ராடக்டை போடுங்க அப்படின்றது மட்டும் மேக்கப் கிடையாது. இட் ஆல்சோ ஹவு டு அப்ளை அப்படின்னே ஒரு கிளாஸே இருக்குது எங்களுடைய பர்ல்ஸ் பியூட்டி அகாடமியில். வந்து ஒரு ப்ரஷஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதுலேருந்து, ப்ரஷஸை எப்படி ஹோல்ட் பண்ணணுன்றதுலேருந்து, ப்ரஷஸை எப்படி மூவ் பண்ணணும் ஸ்கின்ல அப்படின்றதும் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மினிமம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்ப்ரெடிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கை வந்து நான் கன்சீலருக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து கன்சீல் பண்ணணும் தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா மெயின்லி த ஃபோர்ஹெட். எங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க கலரை விட கொஞ்சம் டார்க்காக தெரியுதோ அந்த பார்ட்ஸ் மட்டும் நான் வந்து
கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஃபேஸ் டார்க் ஸ்கின் டஸ்கி ஸ்கின் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கன்சீலரை போட்டு விட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க, அது த மேக்கப் வில் நாட் லுக் நேச்சுரல். அவங்கள வந்து அவங்க மாதிரி காமிக்காது அது, இட் வில் லுக் வெரி வெரி ஹெவி. ஸோ தட்ஸ் த ரீசன் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். அண்ட் அதே மாதிரி டார்க் ஸ்கின் அப்படின்னாலே வந்து வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து ஆரஞ்சு கன்சீலர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவும் செய்யாதீங்க, ஏன்னா டூ மச் ஆஃப் ஆரஞ்ச் ஆன் த ஸ்கின் ஈவன் ஃபார் டார்க் அண்ட் டஸ்கி டோனுக்கு கூட இட் வில் மேக் த மேக்கப் டு லுக் மோர் ஆரஞ்சி ஆர் எல்லோயிஷ், ஒரு டிண்ட் வரும் மேக்கப்பில். ஸோ நீங்களே பாருங்கள், நெக்குக்கும் அப்ளை பண்ணணும் பிகாஸ் நிறைய பேர் கன்சீலர் நெக்குக்கு அப்ளை பண்ண மாட்டீங்க. த ரீசன் இஸ் லைக் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடுவீங்க, பட் நான் வந்து கண்டிப்பாக கன்சீலிங் வந்து நெக்குக்கும் பண்ணுவேன். ஸோ தட் ஸ்கின்னுக்கும் நெக்குக்கும் வந்து ஒரே மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும் மேக்கப்பில். ஸோ ஒரு ஒரு பார்ட்மே பண்ணுவேன். அண்ட் அண்டர் தி ஐஸ், இது கண்டிப்பாக முக்கியமான விஷயம், கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன் நான். இது என்னுடைய டெக்னிக், ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு டெக்னிக் இருக்கும். ஆல் தீஸ் ஆர் மை டெக்னிக்ஸ். பட் ஃபவுண்டேஷன் வந்து கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ண மாட்டேன், ஐ அப்ளை ஒன்லி த கன்சீலர். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை ஆஸ் ஐ செட். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நுண்ணுப்பமாக கவனிங்க ஒரு ஒரு பாயிண்ட், லைக் எப்படி ப்ரஷ் ஹோல்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது, லைக் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து யூ வில் அப்கிரேட் யுவர் ஸ்கில் ஆல்சோ. ஸோ ரொம்ப மைல்டாக இப்போ அப்ளை பண்ண இடத்துல எல்லாமே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது அந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். மேலும் மேலும் ப்ராடக்ட் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்த ப்ராடக்ட்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணேன். ஸோ நவ் த கன்சீலர் இஸ் ஓவர். ஸோ எஸ் கன்சீல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு ஐ எம் யூஸிங் ஹியூடா பியூட்டி. ஹியூடா பியூட்டி பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி வெரி திக் ஃபவுண்டேஷன், அதனால ரொம்ப மினிமமாக எடுத்து தான் யூஸ் பண்ணணும், அதர்வைஸ் த மேக்கப் வில் பிகம் டூ பிரைட் அண்ட் டூ திக் லுக் வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். அண்ட் ஆஸ் யூஷுவல் கையில் வந்து இருக்கக்கூடிய ப்ரஷ் வந்து நிறைய என்னுடைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இட்ஸ் ஆக்சுவலி அ ஸ்மால் லிட்டில் பவுடர் ப்ரஷ் விச் ஐ கன்வெர்டட் இன்டு அ ஃபவுண்டேஷன் ப்ரஷ். என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி I have changed it. ஸோ ரொம்ப மினிமமாக எடுத்து தான் இந்த ஹியூடா பியூட்டி யூஸ் பண்ணணும். அண்ட் எப்போ நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் ஐ யூஸ் டு மிக்ஸ் டூ ஷேட்ஸ் டு கெட் த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் ஆன் த ஸ்கின். ஸோ ஒரே ஷேடில் வந்து பண்ணுறது செல்ஃப் மேக்கப்க்கு ஓகே, பட் ப்ரைடல் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா ஐ யூஸ் டு மிக்ஸ் மினிமம் டூ மேக்ஸிமம் த்ரீ ஷேட்ஸ் டு கெட் என்னுடைய பர்ஃபெக்ட் அந்த ஷேட் வரதுக்காக. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு. ஸோ ஐ இன்க்ளூட் த நெக் பார்ட். ஸோ எவ்வளோ கம்மி குவான்டிட்டி இருக்குது பாருங்கள் அந்த பிளேட்டில், இட்ஸ் லைக் வெரி வெரி மினிமம். ஸோ அது வந்து கம்ப்ளீட் த நெக் அண்ட் நெக் மட்டும் இல்லை, நெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டையும் வந்து நம்ம கவர் பண்ணணும். ஸோ தட் த மேக்கப் வில் லுக் வெரி ஈவன் அண்ட் நேச்சுரல். ஸோ ஒரு கழுத்து மட்டும் ஒரு கலர், கழுத்துக்கு கீழே ஒரு கலர், அந்த மாதிரி தெரியாமல் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து the foundation applying technique, this is how I apply. So என்னோட videos நீங்கள் watch பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரஷ் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டு மேக்கப் அண்ட் யூ ஆர் ஸ்டார்டட் லேர்னிங் மேக்கப். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து blend பண்ணுறேன் இப்போது. ஸோ ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணேன், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் த ப்ராடக்ட். ஸோ பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேக்கப். ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 minutes நான் பிளெண்டிங் மட்டுமே பண்ணுவேன், ஏன்னா எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஈவன் லுக் இருக்கும் ஸ்கின்ல அண்ட் கிவ்ஸ் அ வெரி வெரி நேச்சுரல் எஃபெக்ட் வென் பீப்புள் சி அஸ். மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அது வந்து இட் லுக்ஸ் வெரி நேச்சுரல், ஒரு மாதிரி ஆட் மேன் அவுட்டாக தெரியாது. தட்ஸ் த ரீசன். அண்ட் அது மட்டும் இல்லை, டைம் ஆக ஆக வந்து இன்னுமே ஒரு நேச்சுரலிட்டி கிடைக்கும் என்னுடைய மேக்கப்பில் அப்படின்ற ரீசனும் அது தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ கன்சீலருக்கு மேலேயும் போட்டுட்டு அதே மாதிரி நான் வந்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பார்ட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், லைக் ஐஸ், நோஸ், நெக் பார்ட், சீக்ஸ், சின். ஸோ எல்லா பார்ட்லேயுமே வந்து ஒரு ஒரு பார்ட்டையும் பிளெண்ட் ஆகுதா அப்படின்றது
பண்ணியிருக்காவ நீங்கள். அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்ஸும் நிறைய இருக்குது ப்ரெஷஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது. ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது, எல்லாமே ஈஸியாகவும் கிடைக்குது, பட் டெக்னிக்ஸ் அப்படின்றது நிறைய கற்றுக்கணும். ஸோ ப்ராப்பராக வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து அதை நான் சொன்னேன் இல்லையா, பிகம் இட் ஹாஸ் பிகம் அ ஹேபிட் ஃபார் மீ இன் அப்ளைங் த ஃபவுண்டேஷன். ஸோ மேக்ஸிமம் ஐ டேக் த டைம், ஒரு ஐ மேக்கப்புக்கு கூட நான் இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்க மாட்டேன், பட் ஆனால் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துப்பேன். அண்ட் ஸோ எல்லா பார்ட்ஸுமே செக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் பென் பண்ணி இந்த பாட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பாட்டை மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், ஃபவுண்டேஷன் இருக்காது, கன்சீலரும் இருக்காது, ரொம்ப வந்து ஒரு பேட்சாக மேக்கப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃப் மேக்கப் பண்ணும்போது கூட இதை நோட் பண்ணுங்கள், பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் நத்திங், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஜஸ்ட் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பென் பண்ணி ஃப்ரண்டில் எல்லா பாட்டையும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, பவுடர் அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படி செக் பண்ணிக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் கால்ட் அ பாலிஷிங் ப்ரெஷ். இது வந்து எல்லா பிராண்ட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும், லைக் க்ரைலான், மேக், பாபி ப்ரவுன், பிஏசி, இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே பாலிஷிங் ப்ரெஷ். ஐ கால் இட் ஆஸ் அ பாலிஷிங் ப்ரெஷ். ஏன்னா இதோட பிரிஸ்டில்ஸ் அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா பாதி உள்ளே இருக்கும், பாதி வெளியில் இருக்கும். ஸோ வாட் இட் ஹெல்ப்ஸ் அவுட் இஸ் நம்ம மிஸ் பண்ண எல்லா பார்ட்ஸ்லேயுமே வந்து நுணுக்கமாக எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பார்ட்ஸ்லேயும் வந்து ப்ராடக்ட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். எஸ்பெஷலி வந்து போர்ஸ், ஓப்பன் போர்ஸ், குட்டி குட்டி ஒட்டைகள், இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ப்ரெஷ் வந்து அந்த நார்மல் அந்த ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண இல்லையா அந்த ப்ரெஷ் வந்து பட்டிருக்காது, பட் இந்த ப்ரெஷ் வந்து ஈவன் அந்த மாதிரியான இடத்துல கூட பெனட்ரேட் பண்ணும் அண்ட் ஒரு ஈவனாக அந்த ஒரு ஃப்ளாட் லுக் கொடுக்கும் ஸ்கின்ல. ஸோ தட்ஸ் த ரீசன் ஃபார் யூஸிங் த பாலிஷிங் ப்ரெஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை சொன்ன இல்லையா, ஒரு குட்டி குட்டி அந்த லிப்போடைய கார்னரை மிஸ் பண்ணியிருக்கலாம் பை மிஸ்டேக், நம்மளை அறியாமலே நம்ம வந்து வியூட் ஆஃப் மிஸ்ட் இட். ஸோ ஏன்னா ஸ்கின் டு ஸ்கின் தேர் வில் பி அ லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ அதனால ஐ யூஸ் திஸ் பாலிஷிங் ப்ரெஷ். அண்ட் இந்த டெக்னிக் பாருங்கள், வைப்ரேஷன் டெக்னிக் அப்படி சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ டெக்னிக் வைல் லேர்னிங் மேக்கப். ஸோ அதான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு ஒருத்தையுமே கவனிச்சிங்க அப்படின்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல். How I'm holding the brush and what are the ways I'm using the brush. So, evlo softer use pandrom ellame neenga kattukalam. And now comes the powder brush. So, idu vandu enudaiya fluffy ana oru powder brush. And enna powder use pandramna, cover fix or cover effect. Sila per cover fix solvanga, sila per cover effect solvanga. So, powder ku one of the best brand this is for baking powder, banana powder, ellathukkum is very very useful one. And they have a lot of different tones. And in the powder, it's got a little bit of shimmery or shiny material in that. So, it doesn't make it to look more powdery. But the skin glows a bit. So, in the brush, it's a little bit bigger. So, because of the blending. But the quantity of the product is very less. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் ஒரு ரூல்னே சொல்லலாம் இது, யூஸ் லைக் 40% ஆஃப் கன்சீலர், 40% ஆஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் ஒன்லி 20% ஆஃப் த பவுடர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பிகினர்ஸ். ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே எனக்கு தெரியுது. ஸோ தட்ஸ் த ரீசன், ஏன்னா நான் பிகினர்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுற ரீசன் வந்து திருப்பி திருப்பி ஒரு சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா, பிகினர்ஸ் வந்து ஒரு விஷயம் நுணுக்கமாக கவனிச்சிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா தப்பாக மனசில் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே ரெஜிஸ்டர் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் சர்ட்டன் திங்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். சீ ஈவன் த ப்ரெஷ் ஹோல்ட் பண்ணுற விதம் ஸ்லாண்டிங்காக இல்லாமல் ஐ ஜஸ்ட் ஹோல்ட் இட் இன் அ போக்கி வே, இது வந்து ஒரு பொக்கி மெத்தடில் தான் ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ பவுடர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமல், ஐ செட் ரைட் 20% ஆஃப் த பவுடர். எனி மேக்கப் நீங்கள் வந்து இந்த ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்கள், 40% ஆஃப் த கன்சீலர், 40% ஆஃப் த ஃபவுண்டேஷன் அண்ட் ஒன்லி 20% ஆஃப் த பவுடர். ஸோ ஈவன் நீங்கள் செல்ஃப் மேக்கப் பண்ணும்போது கூட யூ கேன் ட்ரை தட் வே. பவுடர் வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு தான். ஸோ அடுத்தது வந்து என்னுடைய கான்டோ ஸ்டிக். திஸ் கான்டோ ஸ்டிக் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் பிஏசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோஸ் கான்டோர் பண்ணுவேன்.
நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், லைக் நிறைய வீடியோஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. த ரீசன் இஸ் லைக் அந்த வீடியோவில் வந்து லைன் லைனாக இங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, ஸோ எனக்கும் நான் வந்து லைன் லைனாக வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் நாட் த வே ஆஃப் டூயிங் கான்டோரிங். ஒரு ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கான்டோர் பண்ணணும். ஓகே, இவன் நிறைய பேர் வந்து கான்டோர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் பண்ணணும். அதர்வைஸ் இப்போ இவங்க ஹேமா பாலாஜிக்கு வந்து என்ன மாதிரி ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி எங்கே கூட்டணுமோ எங்கே குறைக்கணுமோ தட்ஸ் ஹவ் யூ கேன் யூஸ் தி கான்டோர் ஸ்டிக். அண்ட் கான்டோர் கலர் செலக்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட். டூ டார்க் வந்து ஓன்லி ஃபார் த டார்க்கர் ஸ்கின். அண்ட் ஃபேர ஸ்கின்னுக்கும் நிறைய பேர் வந்து டூ டார்க் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா த ஃபீச்சர்ஸ் வில் பிகம் லுக் மோர் ஷார்பன்டு. அவங்க வந்து அவங்க மாதிரி கொஞ்சம் கம்மியாக தெரிவாங்க. ஸோ கான்டோர் கலர்ஸும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சூஸ் பண்ணும்போது தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இந்த கான்டோர் ஷேட்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க அப்படின்னா வி கேன் கோ ஃபார் த டார்க்கர் கான்டோர் ஸ்டிக்ஸ். ஏன்னா அது அவங்க ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் பண்ணும். லைட்டர் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு தெரியவே தெரியாது கான்டோர். அண்ட் ஃபேராக இருக்கவங்களுக்கு ரொம்ப டார்க் போட்டாலும் எடுக்காது. அண்ட் நவ் கம்ஸ் மை ஐஷேடோ. ஐஷேடோவும் ஐ எம் யூஸிங் மை மிஸ் ரோஸ் பேலட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேலட்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் இதில், ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஐ மேக்கப் கம்ஸ் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி, ட்ரஸ்ட் மீ. If you want to buy some eye palettes, நீங்கள் வந்து மிஸ் ரோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார் த பிகினர்ஸ் லெவலுக்கு. அண்ட் மொத இன்றைக்கி ஐ மேக்கப் இஸ் த ஹைலைட் இந்த வீடியோ. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் வந்து அந்த சேம் சாரி கலர் தான் கொடுக்குறேன். நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம கொஞ்சம் டஸ்கியாக இருக்கும், டார்க்காக இருக்கும், இந்த ப்ரௌன் ஃபேமிலி ஐஷேடோ, பிங்க் ஃபேமிலி ஐஷேடோ தான் சூட் ஆகும், வேறு எதுவுமே வந்து அந்தளவுக்கு வந்து சூட் ஆகாது அனுப்பிச்சுட்டு எப்போவுமே அதே கலரை தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த ஐஷேடோ பார்த்தீங்கன்னா சம்திங் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல். வெயிட் அண்ட் வாட்ச் டில் த எண்ட். இந்த சாரி கலர் என்னவோ அந்த எக்ஸாக்ட் கலர் தான் அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். முதல்ல வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சாரி என்ன கலரோ அதே பேஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நவ் வந்து fingers use pandren. Yes, because certain colors need the help of our fingers to get the correct color. You know, brush la pannumbodhu and the color shades vandu enakku andalukku perfect ah varala, especially in the color. In the saree pathina has got a tint of silver, ash, அதுக்கப்புறம் டிண்ட் ஆஃப் ப்ளூ, கொஞ்சம் மிக்ஸான ஒரு கலர். இது எக்ஸாக்டாக ஆஷ்னும் சொல்ல முடியாது, சில்வர் கலர் சாரின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஹைலைட்டர் இஸ் ஃப்ரம் பெக்கா. ஸோ எந்த பிராண்டில் வந்து ஹைலைட்டர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கோ ஃபார் பெக்கா, BECCA. ஸோ கண்ணு முடிட்டு வாங்கலாம். தே ஹாவ் பியூட்டிஃபுல் ஹைலைட்டர்ஸ். உங்களுடைய டோனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் சூஸ். தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஹைலைட்டர்ஸ் ஆல்சோ. எஸ் இட்ஸ் காஸ்ட்லி, பட் டில் த குவாலிட்டி ஸ்பீக்ஸ் ஃபார் த ரேட். So I use a very thin brush and apply. So we can even go for a silver highlighters, but ana avangalude border vandu golden color la varadunala I'm using a gold highlighter. And again adhe highlighter eduthu eyeball la highlight pandren nanu. So again fingers use pandren. There is a reason for that, because and the exact adu vandu and the brush la vandu and the content edukadu. That's the reason I use my fingers. Eyeball, eyeball அப்படின்றது அந்த கருவிழி எங்கே வந்து நிற்கும் இல்லையா, கண்ணு மூடும்போது சென்டரில் வந்து நிற்கும் நமக்கு. ஸோ அந்த சென்டரில் மட்டும்தான் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன், நாட் த ஃபுல். ஸோ இந்த பக்கம் ஐ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த சென்டரை போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் வித் த ஃபிங்கர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த ஐ கலர் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஸ் ரோஸ் பேலட்டில் வந்து ஒரு டார்க் கலர், டார்க் கலர் இன் சென்ஸ் அந்த சாரியில் இருக்கக்கூடிய அதே ஷேட், அதிலே அந்த ஷேட்லேயே இருக்கக்கூடிய ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து கார்னர் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ தட் த ஐபால் வில் பி ஹைலைட்டட். ஸோ இந்த பக்கம் கண்ணு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த க்ரீஸ் லைனையும் அதை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து என்னுடைய இங்க்லாட் காஜல். ஸோ ஐ யூஸ் இட் ஆஸ் அ ஐலைனர் ஆஸ் வெல் அஸ் காஜல். ஸோ என்ன பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா ஐ சஜஸ்ட் இங்க்லாட் ஃபார் ஐலைனர் ஆஸ் வெல் அஸ் காஜல். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டீப் டார்க் கொடுக்கும், பிளாக்ல இன்டென்ஸ் பிளாக் கலர் அது. ஸோ ஐ யூஸ் அ தின் ப்ரஷ். அண்ட் அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் வந்து ஐம் யூஸிங் மை மேக் மஸ்காரா, சாரி மேக்
ஐப்ரோ மஸ்காரா, திஸ் இஸ் ப்ரோ மஸ்காரா. ஸோ ஜஸ்ட் கிளீனிங் அவுட், ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு ட்ரா தி ஐப்ரோஸ் டு லுக் மோர் ஆர்டிஃபிஷியல். ஐ வாண்ட் டு கிவ் ஹர் அ வெரி நேச்சுரல் லுக். ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் அ ப்ரோ மஸ்காரா ஃப்ரம் மேக், ஜஸ்ட் டஸ்டிங் அவுட். அது மேலே இருக்கும் இல்லையா அந்த பவுடர் டஸ்ட் ஃபவுண்டேஷன் பட்டிருக்கோம், அதை மட்டும் ஜஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, நவ் இஸ் தி காஜல். ஸோ காஜலுக்கும் ஐ எம் யூஸிங் த சேம் இங்க்லாட். So I'm just applying only the inner line. I'm not getting it the outer line. And mascara is from L'Oreal. So long lash mascara from L'Oreal. So L'Oreal udaya nariya vishayam use panuva makeup ku, that's the mascara and the lipsticks. Nariya use panuva. This lipstick is from MAC. So MAC brand udaya idu. மேக்கில் வந்து ஒரு மெரூன், ஒரு டார்க் மெரூனிஷ் பிங்க் இது. ஸோ அகெயின் என்ன ப்ராண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிப்ஸ்டிக்ஸ் வாங்கணும் பர்சனல் யூஸ்க்கு, சரி இல்லை பிரைடலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோ வித் மேக். ஏன்னா நமக்கு அந்த ஸ்மூதாக ஒரு ஃபினிஷ் கிடைக்கும் லிப்பில், அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். ப்ளஷர், ப்ளஷர் இஸ் ஃப்ரம் க்ரௌன். ஸோ க்ரௌனுடைய ப்ளஷர் கொஞ்சம் டார்க்கையும் கொஞ்சம் பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க டோனுக்கு வந்து ரொம்ப லைட்டாக கலர் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப தனியாக தூக்கிட்டு தெரியும் கலர், அவங்களுக்கு ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகாது. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ ஜஸ்ட் யூஸ் அ பிட் ஆஃப் லிட்டில் டார்க் பிங்க், இட்ஸ் வெரி லைட். எனக்கு வந்து ரொம்ப மேக்கப் பிங்க் பிங்காக இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் தட் வே. இஃப் அன்டில் அண்ட் அன்லெஸ் த கிளைண்ட் ஆஸ்க் ஐ யூஸ் ஐ டூ. இல்லை ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ஒரு ஐ மீன் ஒரு ஃபேஷன் ஷோக்கு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வி கேன் ட்ரை இட் அவுட் லாட் ஆஃப் கலர்ஸ். ஸோ அகெயின் மை ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டரையும் நீங்கள் பாருங்கள், ஹைலைட்டருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி நரோவாக இருக்கும் அது, விச் கரெக்டாக நம்ம அந்த போட வேண்டிய இடத்துல வந்து கரெக்டாக வந்து அங்கே மட்டும் படும், அண்ட் மீதி இடங்கள்ல படாமல் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இருக்கும். சி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இட் ஃபிட்ஸ் த சீக் போன் ஃபார் ஹைலைட்டிங். ஸோ ஹைலைட்டிங் எங்கே பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ஆன் த சீக் போன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமே, எப்படி ஹைலைட் பண்ணணும் அண்ட் எந்தெந்த பார்ட்ஸ் அப்ளை பண்ணணும், விச் ஆர் த பெஸ்ட் ஹைலைட்டர்ஸ் இந்த மார்க்கெட் டு பை அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் கண்டிப்பாக அர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ கெட் த நோட்டிஃபிகேஷன். ஸோ நல்லா வந்து ரொம்ப ரொம்ப மை ஃபேவரட் ஹைலைட்டர் ப்ரஷ் இது. லைட்டாக வந்து நம்மளுடைய ப்ளஷரோடையும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிடுங்க, வெறும் ஹைலைட்டர் பிளேஸில் மட்டும் போடாமல் கொஞ்சம் லைட்டாக இறக்கி அந்த ப்ளஷர் ப்ளஷர் பிளேஸ்லேயும் வந்து போடும். எஸ் மை மாடல் இஸ் ரெடி நவ். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஸோ நீங்கள் பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக, அந்த ஐ மேக்கப்பும் எப்படி அவங்களுக்கு சூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இட் டசன்ட் லுக்ஸ் லைக் ரொம்ப ஆடாக அந்த மாதிரி இருக்காது, அது ஸ்கின் க்ளோஸ் நல்ல ஒரு க்ளோ இருக்குது அண்ட் ஒரு ஈவனான ஒரு லுக் இருக்குது மேக்கப்பில். ஹோப் யூ லைக் திஸ் மேக்கப். ஏதாவது நிறைய கற்றுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைக் டிப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் வந்து கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, வேர் யூ கேன் யூஸ் இட் ஆன் யோர் பிரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யோர் பர்சனல் மேக்கப். ஸோ அந்த ப்ளஷரும் ரொம்ப ஹெவியாக இல்லை, ஹைலைட்டர் ஆல்சோ லுக்ஸ் வெரி மைல்டு, அண்ட் தி ஐ மேக்கப் கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்லி ஆகணும், நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ஐவ் கிவன் த சேம் கைண்ட் ஆஃப் ஐ மேக்கப். ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.